லவ் ஸ்டோரினா உங்க எல்லாருக்கும் தெரியும், மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் அதில் வந்து 4 சாங்ஸ் வந்திருக்கு. நீ வந்து முத்துக்குமார் எழுதியிருக்காரு, அப்புறம் நான் காற்றிலினி அந்த சாங் வந்து பா விஜய் எழுதியிருக்காரு, அண்ட் சொல்லி தொலைமா வந்து விக்னேஸ்வரன் எழுதியிருக்காரு. ஸோ அண்ட் அனதர் சாங் இஸ் ஆல்சோ ரிட்டன் பை என்னுல், அது வந்து பா விஜய் இஸ் ரிட்டன். ஸோ இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்கு மியூசிக் தான் ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். எனி லவ் ஸ்டோரிக்கு மியூசிக் தான் ஒரு பெரிய பேக் போன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்கோம். பாடுறது இவ்வளோ படம் பாடுறோம்ல, அது என்னது இருக்கு இந்த படத்தில்? இந்த படம் காசு கொடுக்குறாங்க, வேலை செய்யணும், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். இதுப்பா இதை பற்றி ஒன்றும் அந்த வேலைக்கு என்ன அது தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். அது ஜஸ்டிஃபைடாக பண்ணுறதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வந்து யுவன் ரெக்கார்ட்ஸில் இது வந்து ஃபஸ்ட் ஆல்பம், அண்ட் அதில் வந்து நீ வந்து இந்த வருஷத்தில் வந்த ஃபஸ்ட்டு சாங் தட் வாஸ் ரிட்டன் பை மை ஃபேவரட் முத்துக்குமார். அது வந்து எல்லா இன்டர்வியூலையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் அந்த சாங்லேயும் என் வாய்ஸ் இருக்குது, அந்த ஜஸ்டிஃபைடாக அந்த இது கிருஷ்ணா வந்து இப்போ எல்லா சாங்லேயும் ட்ராக் பாடிடுவேன். ஸோ பாடினோடனே ஹி செட் இந்த வாய்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஹீலிங் தெரப்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு, ஆர் சம்திங் ஏதோ ஒரு இழப்பு இழந்திருக்காங்க, எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இல்லை ஃபேமிலிக்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே த்ரூ மியூசிக் நீங்கள் தனியாக ரூமில் வந்து உட்காந்து கேட்டிங்கன்னா உங்களை வந்து அது வந்து சூதிங்காக காம் பண்ணுறது தான் அது மியூசிக். ஸோ இட்ஸ் அ பார்ட் அப்படி எப்படின்னு சொல்லணும், இல்லை எல்லாருக்குமே உலக மக்கள் அனைவர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து மியூசிக் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு அப்பாவோட கச்சேரியில் பாடினேன், பொம்மக்குட்டி அம்மாவுக்கு அந்த படத்தில் ஒரு பிட் சாங் ஒன்று வரும், அதுதான் பாடினது. மைக் முன்னாடி போய் நின்று பாடினது வந்து ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் அஞ்சலி இதெல்லாமே பாடியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே மியூசிக் உள்ள, ஐ ஹவ் சீன் மை ஃபாதர் கோ டு ஒர்க் எவ்ரி டே. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து இட்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்.